சத்தமா சொல்லுங்க, பதிவாகணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திரக்கு பின்னாடி எத்தனை முஸ்லீம்கள் தலித்துகள் இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கோடிக்கணக்காக கொட்டி கொடுத்தவங்கெல்லாம் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அமித்ஷாவா யார்? அமீர் ஹம்சா. அது அதுக்கு முன்னாடி பார்க்க போனால் 1920களிலேயே நம்ம இது நடந்துச்சு பாருங்கள், பஞ்சாபில் ஜாலியன்வாலா பாக். அப்போவே கூட சுபாஷ் சந்திர போஸ் சொன்னபடி அப்போவே சுதந்திரம் வாங்கியிருந்திருக்கலாம். ஆனால் காந்தியார் அதுக்கு கைதாகி பல வருடங்கள் நேரும் காந்தியின் செயலில் இருந்து அதை அனுபவிச்சு, ஏன்னா எல்லா விளக்காண்டுகளும் போட்டில் அதை திருப்பி தாக்குனாங்க பாருங்கள், அந்த இதில் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சரித்திரம் நானும் படிச்சிருக்கேன். சுபாஷ் சந்திர போஸ் விட்டு போச்சு, நாங்கள் அடுத்த இதில் மேலே சேர்த்துருவோம். கட்சியின் லெட்டர் பேடில் இருக்குது, கண்டிப்பாக அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் இருக்குது. காந்தியார் இல்லைன்னெல்லாம் சொல்கிறது அவருடைய தனிப்பட்ட சித்தாந்தம். ஆளுநர் அவர்கள், எங்களுடைய கோரிக்கை அதுதான். அதாவது நான் யாரையும் நியாயமாக தான் பேசுவேன். எதுக்கோ வேலையும் இல்லை, நிற்க நேரமும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுநர் இங்கிட்டு போகிறார், அங்கிட்டு போகிறார், எங்கிட்ட 100 வண்டிகள், அங்கிட்ட 100 வண்டி, பெரிய போலீஸ்காரங்க, பெரிய இராணுவம், துணை இராணுவம். அங்கே போய் பார்த்தா 40 வருஷம் முன்னாடி நான் சென்னைக்கு வந்தப்போ நான் தனியாக போவேன், கவர்னர் பார்க்கணுன்னா நேராக போவோம், வருகை பதிவேட்டில் பேர் எழுதிட்டு உள்ளே கூட்டு போவாங்க, அழகாக சாலை போட்டு பார்த்துட்டு வருவோம், தனி ஒருவனாக நடந்து போவோம், ஒரே ஒரு ஆள் வெளியே இருப்பான், உள்ளே 2 பேர் இருப்போம். இப்போ போய் பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் பவுண்ட்ரி மாதிரி, அந்த பார்டர் மாதிரி, அதை சுற்றி அடையேங்கப்பா எத்தனை அந்த வைப்பாங்களே குறுக்கு, அதுக்கு பேர் என்ன? பேரிகேட். 100 கணக்காக நிற்கிது, இங்கிட்டு 100 போலீஸ், அங்கிட்டு 100 போலீஸ். அவர் போகிறார், எதுக்கு போகிறார்? ஆளுநருக்கு வெளியே என்ன, சாமி கும்பிட போகிறார், ஷாப்பிங் போகிறார். அதுக்கு இந்த அரசியலை நாங்கள் இந்த டிடிஐ வேறு இருக்கோம். நாங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எந்த பாதுகாப்பு படை, பூனைப்படை, எலிப்படை, பிளாக் இதெல்லாம் இருக்காது. எளிமையாக இருப்பா, வேணால் ஒரு ஆள் வேணால் கான்ஸ்டபிள் கூட வாங்க வச்சுக்கோங்க, பதிவு பண்ணுறதுக்கு அவ்வளோதான். ஒரே ஒத்த வண்டி போதும் எங்களுக்கு, தனியாக போவோம், ஒரு வண்டி வேணால் வரலாம், அமைச்சர் ஆகும் பட்சத்தில். அதனால் ஆளுநர் சொன்னது ஒரு தனிப்பட்ட ஒரு இதோடு சொல்கிறாங்க. ஆளுநர் எந்த காலத்துலையும் நாங்கள் வந்தாலும் சரி, அவர் இருக்க வேண்டிய இடம் 650 ஏக்கர் பூமி, 6000 மான்கள், ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கார் மனுஷன். நான் 98லேயே போராடினேன். போராட்டமும் என் வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சது உங்களுக்கெல்லாம் தெரியும். சின்ன பசங்க நீங்கள் எத்தனை பேர் இருந்தீங்களோ தெரியாது. 35 பேர் கைதானே, சரிங்களா? கிரிக்கெட் விளையாடினேன் ஆளுநர் மாளிகை முன்னாடி. அப்போ வந்து பீவி இருந்தாங்க, பாத்திமா பீவி, திமுக அரசு என்னை இங்கேயே கைது பண்ணிடுச்சு. கிரிக்கெட் ஆட போனோம், எதுக்காகன்னா ஒலிம்பிக்கில் அப்போ தகரம் கூட வாங்கலை. அங்கே வந்து 100 ஏக்கரில் ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, கபடிக்கு இது கட்டுங்க, எல்லாம் கிரிக்கெட் இது கட்டுங்க, ஆடிட்டோரியம் கட்டுங்க, பயிற்சி கொடுங்கன்னு. இப்போது நடிகர் சங்கத்துக்கு நான் சொல்கிறது கட்டி ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி உலகத்தரத்துக்கு பயிற்சி கொடுக்கணும் பசங்களுக்கு, புரியுதுங்களா? 700 பேர் சாப்பிட்டுட்டு போகணும் நடிகர்கள் தினமும் அங்கே, அந்த மாதிரி கட்டுங்க அப்படின்னு தான் அந்த நடிகர் சங்கத்துக்கு நான் கோரிக்கை வச்சேன். சுபாஷ் சந்திர போஸ் இந்திய அசைக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர். அவர் எப்படி செத்தாருங்கிறது இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ராமர் கோவில் வந்து இஸ்லாமியர்கள் ரத்தத்தில் தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பலரும் கருத்து சொல்றாங்க, உங்களுடைய இது எப்படி சொல்லி? அது ராஜ்ய பரண சூத்திரமையா? அது இப்ப பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன கேட்டீங்க கேளுங்க ஐயா, சுருக்கமா வாங்க. ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தா மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஆமா ஐயா, ஒரு மன்சூர் அலிக்கானா எதையும் நான் வரவேற்க முடியாது. அது இப்போ கடந்த காலத்தவர்கள், சுதந்திரத்துக்கு அப்புறம் எது எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கணும். அதுக்கு அடுத்து அங்கே எந்த விதமான கோயில்களும் இல்லை, அது நீதிமன்றமே சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு, தீர்ப்புலையும் சொல்லியிருக்கு. அது ஆயிரக்கணக்கான மக்களை பழி வாங்கி ஏகப்பட்ட தவறுகள் பண்ணி அதில் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அவசியமே இல்லை, அந்த மாதிரி அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எளிதாக்கணும். பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கே நாக்பூரில் அந்த காலம் ஆர்எஸ்எஸ்காரங்க, அந்த சாவர்கரோ யாரோ ஒருவர் வந்து இந்த தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பான், இந்த தான் இதாக இருப்பான் அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து முகல் ஸ்டேர்ந்து தான் இவங்க ஆட்சியை பறி கொடுத்தது. பெரிய நீண்ட கதை, நாள் கணக்காக பேச வேண்டியது இங்கே கேட்டது. அதனால தான் பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. இப்போ மனிதனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது, கல்லை வந்து நம்ம
இந்து மக்கள் சகோதரர்கள் கல்லை தெய்வமாக மதித்து பூஜை செஞ்சு புனஸ்காரம் பண்ணி அதை வணங்குறோம். கல்லில் கடவுளை பார்க்குற நாம் வாழ்ந்து உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்க மனுஷனில் நீங்கள் கடவுளை பாருங்கள். குழந்தைகள் தான் கடவுள், குழந்தையின் சிரிப்பே கடவுள். அதனால் சகோதரத்துவம், சமத்துவம், சோசியல் ஜஸ்டிஸ், யூனிட்டி, இன்டிவர்சிட்டி. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். இப்போ அவரவருக்குள் ஈச் ஃபார் அதர், ஆல் ஆல் ஃபார் ஈச், அதுதான். அதனால இது மதங்களை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்குன்னா அதை மக்கள் பார்த்துக்குவாங்க. நாங்கள் இப்போது தேர்தல்னு வந்துட்டனால களத்தில் இறங்குறோம். எல்லாத்தையும் ஒரே முறையில் சந்திப்போம். மக்கள்கிட்ட கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாது, அதுதான் எங்கள் நோக்கம். டிடிஐ ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள் அண்ட் ஃப்ரம் தி பீப்புள்.